ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் ஒரு அக்வாரியம் ஃபிஷ்ஷான பீட்டா ஃபிஷஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபின்ஸ் அண்ட் விங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பீட்டா ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேமிலி அக்ரெசிவ் ஃபிஷஸ்ஸு. ஃபேமிலி அக்ரெசிவ் ஃபிஷஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபேமிலிக்குள்ளேயே, அதாவது ஒரு பீட்டா ஃபிஷ் வந்து இன்னொரு பீட்டா ஃபிஷ்ஷை பார்த்து ரொம்ப அதோட அக்ரெசிவ்னஸை வந்து ஃப்ளாரிங் மூலமாக காட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஃப்ளாரிங்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். பீட்டா ஃபிஷஸ் வந்து எதுக்கு வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபின்ஸ் வந்து ரொம்பவே கலரேஷன், பிரைட்டான கலரேஷன். அதுக்கப்புறமா இன்னொரு பீட்டாவை, அதாவது நான் சொன்னேன்ல, அந்த அக்ரெஷன் காட்டும்போது ரொம்பவே அதை வந்து விரித்து நல்லா, எப்படி வந்து ஒரு பீகாக் வந்து அதோட ஃபெதர்ஸை வந்து நல்லா விரிச்சு காட்டுதோ, அதே மாதிரி இந்த பீட்டா ஃபிஷஸ் வந்து ஃபின்ஸை வந்து ரொம்ப விரிச்சு காட்டுறதுனால அது ஃப்ளேர் பண்ணுறது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பீட்டா ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மோஸ்ட்லி எல்லா கலர்லேயுமே கிடைக்குது. அதே மாதிரி நிறைய வகைகளும் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அந்த அதோட வகைகள் பற்றியும் பார்க்கலாம். அதே மாதிரி பீட்டா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனை யூஸ் பண்ணாமல், அதுக்கு வந்து லேப்ரின்த்னு ஒரு ஆர்கன் இருக்கிறதுனால, வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனை தான் இது வந்து அதோட ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இது வந்து நல்ல எல்லாம் பவுல், அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் டேங்க்ஸுக்கெல்லாம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. ஆனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீட்டாக்கு வந்து அட்லீஸ்ட் 1.5 feet டேங்க் ஆச்சு நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பவுலெல்லாம் வச்சா நல்லா சர்வைவ் ஆகும், ஆனால் அந்த பீட்டாவோட ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எப்போ இந்த பீட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் அதோட கலரை வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணி காட்டும், இல்லைன்னா ரொம்ப டல்லாக இருக்கிறதுனால நம்மளுக்கே இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பீட்டாவில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு ஜென்ரலாக அப்படியே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெயில் டெயில் பீட்டா, இது ஒரு க்ரௌன் டெயில் பீட்டா, இது ஒரு பிளக்கார்ட் பீட்டா, இது ஒரு ஃபுல் மூன் பீட்டா, இது ஒரு ஆஃப் மூன் பீட்டா, இது மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்போ ஏர் பீட்டா. இது வந்து நான் வந்து ஒரு பீட்டா ஃபார்ம்லேருந்து ரெஸ்க்யூ பண்ண ஒரு ஃபிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரொம்பவே இது வந்து டெவலப் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பேக்கில் இருக்கிற ஃபின்னே இல்லை, இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்து ரொம்பவே இப்போ ஆக்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பீட்டா ஃபிஷ் டைப்ஸ் பற்றி ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கலரேஷன், டைல் ஷேப்பு, அதை வச்சு ரொம்பவே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்மளால் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் என்ன பண்ணனு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வர வீடியோவில் வந்து பீட்டா ஃபிஷரோட டைப்ஸை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அசிடிக் வாட்டரில் இருக்கும், அதனால் பாதாம் லீஃப் வந்து யூஸ் பண்ணுறது மஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.